ஸோ இங்கே தான் நிறைய சென்டிமெண்டலான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த ஃபோட்டோலேருந்து போயிடலாமா? கண்டிப்பாக. இந்த ஃபோட்டோ எந்த விஷயத்துக்காக எடுக்கப்பட்டது, எப்போ எடுக்கப்பட்டது? அதாவது முத முதல்ல சாரி கட்டின ஃபோட்டோ அது. ஓகே, எந்த வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? என்ன ஒரு 14 வயசு இருக்கும். 14 வயசு, 14 இயர்ஸ். ஓகே, ஃபுல் அழகாக இருக்கீங்க, பட்டு புடவையை கட்டிட்டு, ஆனால் நல்லா ஒரு மெச்சூரான ஒரு லுக்கில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாரி. ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அதனால நல்ல ஹைட் இருந்ததுனால ரொம்ப மெச்சூர்டாக தெரியும் அந்த ஃபோட்டோ. முத முதல்ல புடவை கட்டணுன்னா அப்பா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாரு, அப்படி எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஓகே, இது உங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ இல்லையா? இது எத்தனை வருஷமாக நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். 25 வருஷம் இருக்கும், சூப்பர். இது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இங்கே. ஆமாம், ஆமாம். நைஸ். ஓகே, அப்பா என்ன மாதிரியான கேரக்டர்? நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஒரு எமோஷ்னல், ரொம்ப கோவப்படுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருந்ததுக்கு, ஆனால் ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருந்ததுக்கு அவர் கோவப்பட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ உங்கள் பேருக்கு பின்னாடி வில்லியம்ஸ்னு ஒரு வார்த்தை சேர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். அதுக்கு காரணம் உங்கள் அப்பா? எப்படியா இருந்த விஷயம் என்ன? அப்பா தான் வந்து வில்லியம்ஸை நான் கல்யாணம் பண்ணி வச்சது, பிடிவாதமாக பேசி கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் அப்பா தான். எப்படி? அவரை ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரை வந்து ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, உங்கள் அப்பாவும் உங்கள் ஹஸ்பண்டும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. மாமனார் மருமக மாதிரி பழக மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா அப்படியே சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து எல்லாம் ஒன்றாவே நடக்கும், பிரச்சனையே இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தான் இவரை தான் கட்டணும்னு எங்கள் அப்பா பிடிவாதம் பண்ணி கட்டி வச்சார். ஆனால் எப்போ பார்த்தீங்க உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள்? நான் பார்த்தது வந்து 1979 தான் இவரை பார்த்தேன். அவர் படத்துக்காக வந்து என்னை போடுறதுக்கு வந்திருந்தார். என்னை பார்த்தோன்னே நான் கல்யாணம் பண்ணணுன்னு விருப்பப்பட்டு எங்கள் அப்பாட்ட வந்து பேசி பல நாள் பேசி ஹோட்டல் பாம் க்ரோ மேலே இருந்தெல்லாம் நான் சூசைட் பண்ணிப்பேன், உங்கள் பொண்ணை கட்டி தரலனால எங்களை அப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ண. அப்போ உங்களுடைய விருப்பம் என்ன மாதிரி இருந்தது? இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அவரை கல்யாணம் பண்ணுறது. அப்படியா? விருப்பம் இல்லை. அப்புறம் அவரே ரொம்ப கருப்பாக இருப்பார், முடி இவ்வளோ இருக்கும், ஒரு இதாவது அவள் போட்டிருக்க மாதிரி கிழிஞ்சு போன பேண்டெல்லாம் போட்டுட்டு தான் வந்தார். பார்த்தோன்னே இவர் எப்படி கிழிஞ்ச பேண்டெல்லாம் போட்டிருக்காரு, இவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது, இவர் வேணாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா இல்லை, அவன் நல்லவன், நல்ல மனசு இருக்குது, அவன் கருப்பாக இருக்கான், அழகாக இல்லைன்னெல்லாம் பார்க்காதேன்னா. நான் சொன்னேன், அப்பா நானும் அவரும் போய் நின்னோன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன், அவர் வேறு மாதிரி இருப்பார், இவரை போய் கட்ட சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை, இவனை தான் கட்டியே ஆகணும்னு எங்கள் அப்பா பிடிவாதமாக அவரை கட்டிப்பேன். அன்னியன் படத்தில் வர அம்பி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவார், அந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்க தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லையா? அவர் தான். ஸோ வில்லியம் சார் வந்து ஃபோட்டோ கேமரா வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது அவர் பெரிய ஃபேமஸ் கேமராமேன். ஓகே, ஜே வில்லியம்ஸ்ன்னு சொன்னால் மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குவாங்க. எங்கப்பா லைட் மேன்ஸ் எல்லாம் டாய் அப்படின்னா ஓடிடுவாங்க. ஓ ஆமாம், அவரே போவார், எச்எம்ஐ லைட் எல்லாம் அவரே தூக்கிட்டு போய் வச்சிருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது அங்க இருக்க லைட் மேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கையில கொடுத்து, இன்னைக்கு ஜாலியா சாப்பிடுங்கடா, தண்ணி அடிங்க, பிரியாணி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வருவாரு, ஷூவை கொடுத்துருவாரு, சட்டையை கொடுத்துருவாரு, பேண்ட்டை கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் அங்கங்க ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு, பெட்டி கூட வருமானு தெரியாது சம்டைம்ஸ், அந்த மாதிரி வருவார். ரொம்ப நல்ல மாதிரி, ரொம்ப நல்ல குணம். நானும் என் பசங்கன்னா ரொம்ப உயிர் அவருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் அவர் மேலே ஒரு காதல் உணர்ந்த ஒரு தருணம் ரொம்ப நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, பட் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி போம்மா நீ வேற காதலாவது கத்துறீங்க. வேலை 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 வேலை, அந்த கேமரா ஒன்று தான் அவருடைய, அதாவது மூச்சுன்றது அந்த கேமரா தான் அவருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் அவர் கேமராவோட தான் இருப்பார். எங்கள் வீட்டில் கேமரா இல்லாத ஃபோட்டோவே கிடையாது, எல்லாத்துலேயும் கேமராவும் இருக்கும், ஒரு கையில் சிகரெட்டும் இருக்கும். இது ரெண்டு தான் அவரோட உயிரை. ஏன்னா ஒரு சிகரெட் இப்படி வச்ச எடுத்த உடனே அடுத்த சிகரெட் இப்படி வந்துடும். அது மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 120 சிகரெட் பிடிப்பார். ஒரு நாளைக்கு 120? ஒரு நாளைக்கு ஒரு காட்டன் வந்து, ஒரு நாளைக்கு ஒரு காட்டன் போகும் அவருக்கு. அவருக்குன்னு தனியாக வரும். அப்போல்லாம் வந்து காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கணும் 555 சிகரெட்டு. என்ன அதனால காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து சிங்கப்பூர்லேருந்து யார் வந்து இறங்குறாங்களோ அவங்க ஒரு பெரிய பெரிய அட்டைப்பெட்டி நிறைய வந்து இறங்கும் சிகரெட்டு. நானே சொல்லி, இவ்வளோ சிகரெட் பிடிக்கிறீங்களே, ஏன் இப்படி பிடிக்கிறீங்க, உங்கள் உடம்பு என்னத்துக்காக, அப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வரும். நீங்களும் நான் பின்ன சரி, அவருடைய விருப்பத்தை நம்ம வந்து மாற்ற முடியாது,
அவர் செய்கிற தொழிலுக்கு அதுதான் அவருக்கு எனர்ஜெட்டிக் கொடுக்குதுன்னா அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால் கடைசி காலகட்டம் வரைக்கும் இப்போ கூட அவர் படத்துக்கு நாங்கள் அமாவாசை கும்பிடுவோம். அமாவாசை கும்பிடும்போது சிகரெட் இருக்கும், ஒரு சிகரெட்டை கொண்டு போய் அங்கே வச்சு தான் கும்பிடுவேன். அதே மாதிரி அவரோட சிமெட்ரி இருக்குமா, அவருக்கு நான் கலரை எல்லாம் கட்டியிருக்கேன். மந்தவெளி லாசரஸ் கல்லறையில் கலரை கட்டி நல்லா கிட்டத்தட்ட 100,000 ரூபா செலவு பண்ணி கலரை கட்டி அவருக்கு வந்து நீங்கள் கொண்டே அங்கே கொண்டே சிகரெட்டை பற்ற வச்சு அப்படி வச்சா குப் குப்புன்னு போகும் நெருப்பு. அப்போ தான் அடப்பாவி மனுஷா உள்ளே இருந்துட்டு சிகரெட்டை பிடிக்கிறீங்களா. ஆனால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அங்கே போய் அது அது வச்சுட்டு அந்த அவருக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அந்த குலாப் ஜாம் என்ன, ஹை சுகர் 590. அந்த சுகர்லேயும் அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த அந்த அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வந்து பாருமா இவ்வளோ சுகர் அவனுக்கு டயபெட்டிக்கு, அவன் பாரு என்ன சாப்பிட்டுட்ருக்கான். போய் போய் பார்த்தா ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு குலாப் ஜாமுன். வீட்டில் அதே மாதிரி யாராவது அதிரசம் லட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா நாங்கள் தூக்கி மேலே வைப்போம் லாஃப்ட்டுக்கு மேலே. இவர் என்ன பண்ணுவார், அந்த லாஃப்ட் மேலே வச்சாலும் போய் நைட்டு போய் எங்களுக்கு தெரியாமல் ஸ்டூல் போட்டு ஸ்லாப் மேலே ஏறி அது மேலே இந்த லாஃப்ட்லேருந்து எடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வருவார். ஹெல்த் கான்ஷியஸே இல்லை அவருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காரு அவர். அப்படி தான் அவர், அதே மாதிரி தான் அவர். அவர் இறக்க போகிற விஷயம் கூட எனக்கு 1 மாதம் முன்னாடியே தெரியும். எப்படி 1 மாதம் இல்லை 3 மாதம் முன்னாடியே தெரியும். 2004 வந்து நான் கேட்குறேன் இந்த மாதிரி, இவர் டிசம்பரில் போய் இவர் ஜாதகம் பற்றி கேட்குறேன். இவர் இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி, இவருக்கு ஹெல்த்து எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஹெல்த்தே சரியாகாது செத்து போயிடுவார் அப்படின்ட்டாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு, ஆமாம்மா அவர் வந்து 20 பிப்ரவரி அவர் உயிர் போயிடும்னாங்க. கரெக்டாக 20 பிப்ரவரி அவர் உயிர் போயிடுச்சு. அந்த 3 மாதம் என்னோடய எல்லா துக்கங்களையும் நான் உள்ளே வச்சுக்கிட்டு நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். மெட்டியோலி ஷூட்டிங் போகிறேன். போகும்போது எங்கேயா போய் ஒளிவிடமாக உட்காந்து அழுவேன். இப்படி சொல்லிட்டாங்களே, வேற ஒருத்தர் கேரளாவில் ஷூட்டிங் நடக்குது மெட்டியோலியோட மலையாளம் எடுத்துட்டுருக்கான். அங்கே ஒரு பொண்ணோட அப்பா வந்து இதே தான் சொன்னார், அவருக்கு வந்து கண்டகசனி கொண்டு தான் போகும். கண்டகசனிங்கிறது நீ வந்து இப்போ வயசான காலத்தில் அவர் கண்டகசனி கொண்டு தான் போகும், நீ எதிர்பார்க்காத அவன் உயிரோடு இருக்க மாட்டானா. ஆப்ரேஷன் பண்ண உள்ளே கொண்டு போகிறாங்க, ஆப்ரேஷன் இவர் தான் செத்து போகிறாரு, எதுக்கு நீங்கள் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டாங்க. அவர் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் நான் போய் அவருக்கு 4 நாள் ஹைதராபாடில் போய் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ, காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, 4 மணிக்கு ஒரு டிஃபனு, நைட்டு ஒரு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல 4 நாள் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு தான் நான் வந்தேன். வந்து மதரோட பர்த்டே 21 பிப்ரவரி மதரோட பர்த்டே, 20 தேதி அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. அப்போ தான் நினச்சேன் ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான்றதும் மனசில் வந்தது. ஆனால் அவரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு சேரில் அவர் இப்படி உட்காந்துருந்தா கூட நம்ம அவர் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு கூட நான் நினைப்பேன். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் இருந்தார்னு அவர் பதில் சொல்லுவார்ல, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்பார். அப்போ அந்த ஒரு மிஸ்ஸிங் இப்போவும் எனக்குள்ளே இருக்குது ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நான் எங்கேயா படுத்திருந்தா என் பக்கத்தில் அவர் வந்திருக்காருன்ற ஃபீல் இருக்கும். சிகரெட் ஸ்மெல் முதல்ல வரும், முதல்ல என் பெட்டு பக்கத்தில் சிகரெட் ஸ்மெல் வரும். அப்போ நான் ஃபீல் பண்ணிடுவேன் அவர் வந்திருக்காரு. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தேன்னா சிகரெட் ஸ்மெல் வரும். அவர் அந்த சிச்சுவேஷனில் அந்த இடத்துல எங்கேயோ இருக்காருன்ற ஃபீல் எனக்கு வந்துடும். என்ன ஏதோ ஆறுதல் படுத்த வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அதே மாதிரி பிள்ளைங்களும் அதே மாதிரி தான், எது இருந்தாலும் அவரை பிலீவ் பண்ணிட்டு தான் அவங்க மற்ற காரியத்துக்கே போவாங்க. பிள்ளைங்களை பற்றி பேசும்போது இந்த முதல் குழந்தை பிறக்கிற தருணம் எந்த ஒரு பெண்ணாலையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தைய அந்த கையால் எடுத்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு? அதாவது என் முதல் பொண்ணு பிறந்தப்போ நான் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி என் முதல் பொண்ணு பிறக்கும்போது அவங்க அப்பா மாதிரியே கட்டக்கரையேன்னு இருந்தது. ஓ நான் நல்ல விளைவிலேன்னு இருப்பேன், அது கட்டக்கரையேன்னு இருக்கு. எல்லோரும் வந்து ஏ என்னப்பா காக்கா குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எல்லோரும் காக்கா குட்டி மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாட்ட அம்மா காக்கா குட்டி மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இப்போ ஏன் அழுகுற, நீ பெத்த பொண்ணு தானே, 10 மாதம் நீ தானே சுமந்த, நீ தானே பெத்த, அது உன் குழந்தை தான், யார் காக்கா குட்டியாக இருக்கட்டும் குரங்கு குட்டியாக இருக்கட்டும் சொல்கிறோம், நீயே அதை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எடுத்து நடப்பாங்க. நான் தூக்கவே மாட்டேன் கொஞ்சம்.
எங்க பெரியம்மா அம்மாவோட அக்கா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, தொட்டில போட்டு பாபோ பாபோ பாபோன்னு அது என்ன பண்ணு, பாபோ பாபோன்ற வரைக்கும் பேசாம இருக்கும், அதை விட்டு அவங்க அப்படின்னும் போது இது கீயான்னு கத்தும். அப்ப நான் தூக்கி எடுத்து வச்சாதான் அழுகிய நிறுத்தும். அந்த மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நல்ல லட்டுவா நல்ல கலர் வந்துச்சு, நல்ல லட்டுவா குண்டு குண்டா ஜப்பி ஜப்பி ஆயிட்டா, நல்லா அழகாயிட்டா. அப்பதான் நான் யோசிச்சேன், அடக்கடவுளே குழந்தை தெரியாதில்ல, 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, சாந்தி என் பேர் சாந்தகுமாரி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாந்தி வில்லியம்ஸ்ன்னு ஆச்சு. இந்த வில்லியம்ஸ்ன்ற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம்தான் என்னோட வாழ்க்கையில் எனக்கு பெருமையே வந்தது. இன்றைக்கி எங்கே போனாலும் சாந்தி வில்லியம்ஸ் போகிறாங்கன்னா சொல்லுவாங்க, சாந்தி போகிறாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு பேர் எனக்கு கொடுத்து இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கேன்னா கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டோட பிளெஸ்ஸிங்கும், ரெண்டாவது அவர் என் கூட இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ வில்லியம்ஸ் சார் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு, உங்களுக்கு வந்து ஜூம், நீங்க வந்து அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க பேசுங்க. ஏன் எங்களை விட்டு போனீங்கன்னு தான் கேட்டேன். எங்க கூடவே இருந்திருக்கலாமே, எதுக்கு எங்களை விட்டு போனாரு? அவர் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியல, எதுவும் கேட்க முடியல. சில விஷயங்கள் வந்து அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இல்லை, எனக்கு அப்புறம்தான் அவர் இறந்துருக்கணும், ஆனால் எனக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது நான் அது ஒரு விஷயத்தில் நான் துரதிருஷ்டமாயிட்டேனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு நிறையவே இருக்குது. ஆனாலும் அவருடைய பேர் என் கூட இருக்கிறதுனால எங்கே போனாலும் எனக்கு அது ஒரு பெருமை, அவர் தேடி கொடுத்துட்டே இருக்கார். எப்போவுமே என்னால் அவர் மறந்து என்னால் வாழ முடியாது. என் கூட தான் இருக்கார், எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலுமே எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் தான் எனக்கு துணையாக இருந்திருக்காரு, அவர் தான் எனக்கு எல்லாமே. ஒன்று தான், ஏன் விட்டு போனீங்க என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு எப்போவுமே நான் அவரை கேட்பேன், ஏன் விட்டு போனீங்க? அப்படியே இருந்திருக்கலாமே, அவர் வீல் சேர்லேயோ இல்லை படுத்து பாயிலேயே கிடந்திருந்தால் கூட நான் பார்த்துருக்கேன், தூக்கி போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த இவனை வச்சுட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, அவனை தூக்கி வெளியே போய் எங்கேயாவது கொண்டு போய் ரோட்டில் போட்டு வாங்க, அவர் பயங்கர டார்ச்சர் பண்ணுறாரு உங்களைன்னு. அப்படி கிடையாது, செத்து போயிடுவார்னு சொல்லும்போது கூட ஆப்ரேஷன் தியேட்டரில் 180,000 ரூபா கட்டி நான் அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு 4 நாள் உயிரோடு இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான், அவர் அப்புறம் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றது ஒன்று மட்டும் நினச்சிட்டேன். அதே மாதிரி அவர் கடைசியில் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி 10 நாள் அவர் உயிரோடு இருந்தார், அவருக்கு விருப்பமானதெல்லாம் பண்ணி கொடுத்தது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. ஆனால் அவர் போகும்போது என்னை கடனாளி ஆக்கிட்டு தான் பண்ணார், ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. அது வந்து என்னோடய தலைவிதி, அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு என் குடும்பத்தை நான் கொண்டு வந்திருக்கேன்னா நிச்சயமாக அவரோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் எதுவுமே கிடையாதுமா, அவரோட பிளெஸ்ஸிங் தான். அதனால் அவருக்கு எப்போவுமே கோடி கோடி நமஸ்காரம் சொல்லிப்பேன். அவர் ஆத்மா நல்லா இருக்கணும், அவர் ஆத்மா வந்து ஒரு நிமிஷம் கூட எங்களை பார்த்து அவர் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அவர் நடமாடுறாருன்ற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அது பைத்தியக்காரத்தனம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் உண்மை. எங்களோட அவர் இருக்கார். ரொம்ப நன்றிமா, நான் அப்படியே என் கண் கலங்குது, ரொம்ப பெருமிதமா நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோட அவங்க பேசும்போது சிரித்துருச்சு எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் எனக்கு. இப்படியும் ஒரு பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மண்ணில், இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா இந்த விஷயம் பகிர்ந்ததுக்கு.